தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் ரினுவல் ரிட்ரீட் சென்டர் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பள்ளி வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன? நாம் இறைவனை நோக்கி மன்றாடும் போது குறைகளை சொல்லி மன்றாடாமல் நிறைவானதை நினைத்து இறைவனை நோக்கி வழிபட வேண்டும் என்று இன்றைய வாக்குகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆகவே இந்த வாக்குகளை கேட்பதற்கு முன்பாக, இறை வாக்குக்கு நான் அடிமை எவ்வாறு நம்முடைய தாய் மரியால் இறை வாக்குக்கு நான் அடிமை என்று சொன்னார்களோ, அதுபோல நாமும் இன்றைய வாக்குகளுக்கு அடிமை, இவற்றுக்கேற்றவாறு நான் வாழ்வேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் இறைவனுடைய வாக்குகளை தியானிப்போமாக. அடிமை நான் ஆண்டவரே, அண்டீனேன் உன் சமூகமே, ஆட்கொள்ளும் என் இயேசுவே, அப்பாவுன் பாதம் சரணடைந்தேன், அப்பாவுன் பாதம் சரணடைந்தேன். அடிமை நான் ஆண்டவரே, அண்டீனேன் சமூகமே, ஆட்கொள்ளும் என் இயேசுவே, அப்பாவுன் பாதம் சரணடைந்தேன், அப்பாவுன் பாதம் சரணடைந்தேன். தேவனே என் ஜீவனாலெல்லாம் வாழுவேன் நான் என்றும் உமக்காக. நான் வாழ்வேன் உமக்காக. அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் இயேசுவே, அண்டீனேனும் சமூகமே, ஆட்கொள்ளுமே, ஆட்கொள்ளும் என் இயேசுவே, அப்பாவுன் பாதம், அப்பாவுன் பாதம் சரணடைந்தே, அப்பாவுன் பாதம் சரணடைந்தே. பாவத் மூழ்கி நான் தவித்தேன், பரிசுத்தரை அறியா நான் தீரிந்தேன். பாவத்தில் பாவத்தில் மூழ்கி தவித்தேன், பரிசுத்தரை அறியாமல் நான் தீரிந்தேன். பாவியை கண்டீரே பாசம் கொண்டீரே, பாவியை கண்டீரே பாசம் கொண்டீரே, அப்பாவின் பாதம் பாதத்தை தேடுகிறோம், எங்கள் மேல் இறக்கம் வைத்தீராக. தேவனே என் ஜீவனால் வாழ்வேன் நான் என்றும் உனக்காக. இயேசுவே என் உயிருள்ள நான் எல்லாம் வாழ்வேன் நான் என்றும் உனக்காக. இனி என் வாழ்வு எல்லாம் நீயேசுவே, உம் சித்தமே எந்த முழுவூச்சியே. இனி என் வாழ்வு எல்லாம் நீயேசுவே, உம் சித்தமே எந்த முழு நோக்கமே. உறவாட பணிந்தேன் உம்மோடு இணைந்தேன், உறவாட பணிந்தேன் உம்மோடு இணைந்தேன், அப்பாவுன் பாதம் சரணடைந்தேன், அப்பாவுன் பாதம் சரணடைந்தேன். இயேசுவே என் ஜீவனால் எல்லாம் வாழ்வேன். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக, இந்த வாக்குறுதியை கேட்கப் போகின்ற அனைவரையும் இப்போது நீர் ஆசீர்வதிப்பதாக.
இந்திய வாக்குகள் எங்கள் வாழ்வாழ்க்கு முற்றிலுமாய் ஆட்கொள்ளப்பட்டு உமக்காக வாழ்கின்ற நிறைவான ஆசீர்வாதம் எங்களை நிரப்புமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கேட்கிற காதுகளை தூய்மையாக்கும், கேட்கிற உள்ளங்களை தூய்மையாக்கும். எங்கள் அனைவரையும் உமக்காக வாழும்படி எங்களுக்கு அவை பார்வையை பொழிவீராக. எங்கள் அனைவரோடு கூட நீர் இருந்து ஆசீர்வதி எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அடிமை நான் ஆண்டவரே, அன்பினேனும் சமூகமே, ஆட்கொள்ளும் என் இயேசுவே, அப்பாவே பாதம் சரணடைந்தேன், அப்பாவின் பாதம் சரணடைந்தேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. Hallelujah. இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைய வாசகங்கள் வாசிக்கும் போது இன்றைய வாசகம் லூக்கா நற்செய்தி 18:9-14 உள்ள வாக்கியங்களை நாம் தியானிக்கின்றோம். இந்த வாக்கு என்ன சொல்லுகிறது? இருவர் ஆலயத்துக்கு ஜெபிக்க சென்றார்கள். எப்படி ஜெபிக்க சென்றார்கள் என்று பார்க்கும்போது, ஒருவன் தான் ஒரு நேர்மையாளன், நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் என்று தன்னை பிரதிபலிக்கிற ஒருவனை பார்க்கின்றோம். இன்னொருவன், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் செய்தது அனைத்தையும் தவறு என்று தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மன்றாடுகிற இன்னொருவனை பார்க்கின்றோம். ஆக இன்றைய வாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தான் ஒரு நேர்மையாளன், தான் ஒரு பெரியவன், தான் ஒரு எல்லாவற்றையும் அறிந்தவன், தான் ஒரு என்று தன்னையே உயர்த்துகிற எவனும் ஆண்டர் முன்னிலையில் மன்றாடும் போது அவருடைய மன்றாடு கேட்கப்படாது என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். ஆக ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். பாருங்க, 9 லூக்கா நற்செய்தி 18:9 வாசிக்கும் போது, தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொல்லுகின்றார். பாருங்க, இந்த ஓமை எதற்கு சொல்லுகின்றார்? தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளுகிறது. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் வாழ்வில் ஆண்டவர் இருப்பது கிடையாது என்பதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்றன. ஆக இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் பாருங்க. நாம் 14 வாசிக்கும் போது, இயேசு பரிசேயரல்ல, வரி தண்டுபோரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவார்கள். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவார்கள். யார் முன்னிலையில? இறைவன் முன்னிலையில. தம்மை தாழ்த்துகுவர் உயர்த்தப்படுவர். நண்பரே மக்களே, இன்றைக்கு நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு இறை வாக்குகளை நாம் அதிகமாக தியானிக்க ஆரம்பிக்கின்றோமோ, அப்போது தானாகவே நம்ம வாழ்க்கையிலே ஒரு தாழ்ப்புணர்ச்சி வந்துவிடும், தாழ்மை வந்துவிடும். இறைவாக்கை அதிகமாக தியானிக்கும் போது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய ஒவ்வொரு திட்டங்கள் ஒரு தாழ்ப்புணர்ச்சிக்கு வந்துடும். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னால், தன்னையே அங்கே அந்த இடத்துல வெறுமையாக்கி வாக்கு தான் முதலிடம் என்ற ஒரு வாழ்வு பெருகிவிடும். அந்த வாக்கு உன்னை என்ன செய்யவிடும்? அமைதியாக ஒரு நிலைக்கு கொண்டு வரும், பொறுமையான ஒரு நிலைக்கு கொண்டு வரும், காத்திருக்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரும், நம்பிக்கை என்ற நிலைக்கு கொண்டு வரும். நண்பரே மக்களே, என்றைக்கு இறைவாக்குக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ அன்றைக்கு அந்த இறைவாக்கு நம்மை இவ்வாறு மாற்றிவிடும். என்றைக்கு இதை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோமோ அன்றைக்கு நாம் தலை சிறந்தவர்களாக, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற நிலைக்கு நாம் வந்துவிடுவோம். ஆக இறைவாக்கு இரு வகையில் இருக்கின்றது. ஒன்று, இறைவாக்குக்காக தன்னை தாழ்த்தி வாழ்கின்றவர்கள். இன்னொன்று,
தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழ்கின்றவர்கள். ஆக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழ்கிறவர்கள் கொஞ்சம் தற்பெருமையிலே தான் இருப்பார்கள், எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் இந்த வாக்குக்கு ஏற்றவாறு வாழ்வேன் என்று நினைக்கிறவங்க தற்பெருமையில் இருக்க மாட்டார்கள், தாழ்மையோடு கூட இருப்பார்கள். அதான் நம்முடைய திருச்சபையில் முதலிடம் பெற்றவர் தூய கன்னிமரியால். நம்முடைய வாக்குக்கு நான் அடிமை, இந்த வாக்குக்கு தன்னை அடிமையாக்கினதினாலே அவரை எங்குமே கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணாக பார்க்க முடியாது, பொறாமைப்படுகிற ஒரு பெண்ணாக பார்க்க முடியாது, மற்றவர்களை இகழ்ச்சியாக பேசுகிற ஒரு பெண்ணாக பார்க்க முடியாது. ஏனெனில் இந்த வாக்கு ஒரு மனிதனுக்குள்ளே செல்லும்போது அந்த மனிதனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இறைத்தன்மையில் கொண்டு வருகின்றன. அந்த இறைத்தன்மை அனைத்தையும் நேசிக்கும், அனைத்தையும் விட்டு கொடுக்கும், அந்த இறைத்தன்மை அன்பை மாத்திரமே பொழிகிறதாக மாறுகின்றது. ஆகவேதான் இன்றைக்கு நாம் இரண்டாம் வாசகம் தியானிக்கும் போது மிக அருமையாக நமக்கு வாக்குகள் சொல்லுகின்றது. 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 6:4-18 நாம் தியானிக்கும் போது குறிப்பாக பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க என்று பார்த்தால், 7வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். நான் ஒரு நல்லதொரு போராட்டம், எது நல்லதொரு போராட்டம்? இறைப்பணியில் பயணம் செய்வது நல்லதொரு போராட்டமா? கடினமான போராட்டம், மிகவும் துன்பமான போராட்டம். எனக்கு வலுவூட்டும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய வலிமை உண்டு என்று பவுலடிகளார் உரைக்கின்றாரே, அது எந்த சூழலில் உரைக்கின்றார் என்று பார்க்கும்போது பெரிய மலையிலிருந்து அவரை கீழே தள்ளிவிடுவார்கள், படுங்காயம் அடைந்திருப்பார், அவருக்கு காயம் கட்டி அவரை குணமாக்கின அந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை உச்சரிக்கின்றார், எனக்கு வலுவூட்டும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமை உண்டு. நண்பரே மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ வாக்குகளை படிப்போம், தியானிப்போம், ஆனால் அது படிக்கிறதோடு தியானிக்கிறதோடு நின்றுவிடுமே தவிர ஆனால் அது வாழ்க்கைக்கு வருவது கிடையாது. ஒரு பிரச்சனை என்று வரும்போது, துன்பம் என்று வரும்போது, அல்லது பெருமை என்று வரும்போது அங்கு வாக்கு இடம்பெறுவது கிடையாது, கடவுளின் வாக்கு இடம்பெறுவது கிடையாது, அங்கு தன்னுடைய தன்மைதான் வெளிப்படுகின்றன. ஆக இன்றைக்கு பால் என்ன உரைக்கின்றார் பாருங்க, அநேக துன்பத்திலே பயணம் செய்திருந்தாலும் ஆனால் அவர் உரைக்கும் போது என்ன சொல்லுகின்றார், நான் நல்ல போராட்டம் போராடினேன். ஏன்? துன்பத்தின் மத்தியில் இயேசு எவரோடு கூட இருப்பாரோ அவங்கள் வாழ்வில் வருகின்ற எல்லா போராட்டங்களும் நல்ல போராட்டங்களாய்தான் இருக்கும். ஆக அவர் உரைப்பது பாருங்க, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து, என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடிக்கின்றேன், விசுவாசத்தை காக்கின்றேன். என் இறுதி பயணத்தில் இந்த திமோத்தி புத்தகம் எங்கு எழுதுகின்றார், தன்னுடைய இறுதி பயணம் ரோம் நகரில கடைசியாக அவர் சாவதற்கு தீர்ப்பிடப்படுகின்ற அந்த நாட்களில அவர் சிறையில் இருக்கும் இடத்திலே தான் இந்த வாக்கு எழுதுகின்றார். என்ன எழுதுகின்றார், என் பயணத்தை வெற்றியோடு முடித்தேன், என் ஓட்ட பயணத்தை வெற்றியோடு முடித்து நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், நான் வீழ்ந்திருந்தாலும் நான் எழுந்திருந்தாலும் என் விசுவாசத்தை எங்குமே நான் விட்டு கொடுக்கவில்லை. என் அன்பரி மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே யோசிப்பது, செய்வது, சொல்வது அனைத்தும் நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க இறைவன் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கை முடிவு பவுலை போல விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றால் என்ன, இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ்ந்து என் பயணத்தை முடிக்கின்றேன் என்ற அர்த்தம். இன்றைக்கு நிறைய பேர் சாகும்போது பாருங்க, நான் எல்லாருக்கும் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பரே மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்வது என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய செயல் அனைத்தும் மாற்றம் பெற வேண்டும். அது என்ன, இறைவாக்குக்கு ஏற்றவாறு மாற்றம் பெற வேண்டும். ஆக இன்றைக்கு பவுலடிகளார் நம்முடைய நம்பிக்கையின் வாழ்வை மாற்றும்படி விரும்புகின்றார். இறைவாக்குக்கு ஏற்றவாறு நாம் மாற்றினால்தான் நம் விசுவாசத்தை காத்து கொண்டு இறைவனை நோக்கி மன்றாட முடியும். அது மாத்திரமல்ல, 16வது வாக்கியத்தை தியானிக்கும் போது
அவர் இவ்வாறு உரைக்கின்றார் பாருங்க. நான் முதன்முறை வழக்காடிய போது, முதன்முறையாக வழக்காடிய போது எவரும் யாரும் என் பக்கத்தில் இருக்கவில்லை. நான் போராடும் போது என் பக்கத்தில் யாரும் இல்லை, நான் யாரையும் நம்பி இல்லை. ஏனெனில் என் பக்கம் யாரும் இருக்கவில்லை, என் பக்கம் யாரும் இல்லை, எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பாராக. அந்த குற்றம் அவர்களை சாராதிருக்கட்டும். எப்படி ஆண்டவர் இயேசுவை கெஸ்தமனி தோட்டத்திலே பிடித்த உடனே எல்லாரும் ஓடி போனார்கள், அதுபோல பவுலடிகளாரை பிடித்த உடனே எல்லாரும் விலகினார்கள். ஆனால் பவுல் உரைக்கின்றார் பாருங்க, நான் அதை குறித்து கொஞ்சமும் வேதனைப்படவில்லை. அதே நேரத்தில் ஓடி போனவர்களுக்கும் இறையாசி நிறைவாய்ப்பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதுதான் ஒரு மனிதன் ஆண்டவருடைய வாக்குக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அடையாளம். நாம் அனைவரும் பாருங்க, நம்ம கூட இருந்தால் நல்ல மகிழ்ச்சியாக அவர்களை பற்றி பேசுவோம், நம்ம கூட இல்லைன்னா அவங்க மேலே இல்லாது பொல்லாதெல்லாம் பேச நினைப்போம். இது இறைவாக்குக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல. இறைவாக்குக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன? எனக்கு தீமை செய்தவருக்கும் நான் மன்றாடுவேன், அவர்கள் நலமாயிருக்க நான் மன்றாடுவேன். இதுதான் இன்றைக்கு வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே நான் 17வது வாக்கியம், நான் அறிவித்த செய்தி நிறைவு பெற்றது, அனைத்து நாட்டவரும் அனைத்து நாட்டினரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். பாருங்க, ஆண்டவர் என் பக்கம் இருந்து எனக்கு வலுவூட்டினார். நான் எவரையுமே நம்பவில்லை. நண்பரே மக்களே, நம்ம வாழ்க்கையில கூட பல முறை பாருங்க, பல துன்பங்கள் வந்து நெருக்கலாம், பல பிரச்சனைகள் நம்மை நெருக்கலாம். ஏன் கூட இருக்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட நம்ம எதிர்க்கலாம். ஆனாலும் நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும்? பவுல் உரைக்கிறது போல, என் பக்கம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். என் பக்கம் அவர் இருக்கும்போது நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஆக அவர் எனக்கு வலுவூட்டுகின்றார். சிங்கத்தின் வாயில் என்னை என்னை விடுவிக்கின்றார். எது சிங்கம்? தீமையான மனிதர்கள், எதிர்க்கின்ற மனிதர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்கள், இவங்க அனைவரும் சிங்கத்துக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் என்னை எதிர்க்கவே முடியாது. ஏனெனில் என்றைக்கு நாம் ஆண்டவரின் நற்செய்தியை சொல்ல ஆரம்பிக்கின்றோமோ, என்றைக்கு ஆண்டவரின் நற்செய்திக்கு ஏற்றவாறு வாழ ஆரம்பிக்கின்றோமோ, அன்றைக்கு ஆண்டவர் நம் பக்கத்தில் இருப்பார். என்றைக்கு இறைவாக்கை அறியாமல் வெறும் கேட்பதோடு நிறுத்தி விடுவோமோ, நம்மோடு ஆண்டவர் இருக்க மாட்டார். இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். வெறும் தியானிக்கிறதுனாலே, வெறும் படிக்கிறதுனாலே மட்டுமல்ல, அந்த வாக்குக்கு ஏற்றவாறு வாழ தீர்மானிக்கும் போது தான் ஆண்டவர் நம் அருகில் வருவார். இதான் பவுல் இன்றைக்கு வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். மிக அருமையாக, ஆண்டவரின் பக்கம் உள்ளார், ஏனெனில் நான் அவருடைய நற்செய்தி வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே அவர் என் பக்கத்தில் இருக்கின்றார். இறுதி வாக்கியம், தீங்கு எல்லாவற்றிலிருந்து அவர் என்னை விடுவித்து விடுதலை செய்து தம் விண்ணரசில் சேர்த்து என்னை சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். விண்ணரசிலே சேர்த்து கொள்வார். நண்பரே மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எதை நோக்கி பயணம் செய்கின்றோம்? எந்த வாழ்வு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது? அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு முதல் வாசகம் அதை குறித்து மிக அருமையாக சீராக்கின் புத்தகத்திலே 35:12-18 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது மிக அழகாக என்ன ஒடுக்கின்றார் பாருங்க என்று வாசிக்கும் போது 13வது வாக்கியம், அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒரு தலை சார்பாய் ஏற்க மாட்டார். ஏழைகளுக்கு எதிராக, ஏழைகள் என்றால் யார் என்று பார்க்கும்போது நற்செய்தியில் சொல்லப்பட்டதல்லவா, தன்னை தாழ்த்துகிறவர்கள், கடவுள் முன்பாக நான் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறவர்கள், கடவுள் முன்பாக வரும்போது தன்னுடைய தவறுகளை உணருகின்றவர்கள். நாம் சிலுவையில் இயேசு அறியப்படும் போது இரு கல்வர்களை பார்க்கின்றோம். அதில் உலகம் கொடுத்த பெயர் என்ன? நல்ல கல்லன், கெட்ட கல்லன். ஆனால் அவருக்கு பெயர் கெஸ்டாஸ் டீஸ்மாஸ். ஆனால் பாருங்க, இந்த நல்ல கல்லன் என்கிறவர் எப்படி நல்லவனாய் மாறினார்? ஒரே விஷயம்தான், தன்னுடைய தவறுகளை உணர்ந்தான்.
என்னுடைய தவறுக்கு இந்த தண்டனை சரியானது. ஆனால் இவரோ ஒரு தவறையும் செய்யாதவர். ஆனால் இன்னொருவன் தன் தவறை உணரவில்லை, ஆகவே அவனை கெட்ட கல்லன் என்ற பெயரை எடுத்துக்கொண்டான். பாருங்க, அந்த நல்ல கல்லனுக்கு ஞானஸ்தானம் இல்லை, பெயர் மாற்றம் இல்லை, மொழி மாற்றம் இல்லை, ஜாதி மாற்றம் இல்லை, எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் விண்ணகம் திறந்திருந்தது. இதுபோலதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பெயர் மாற்றமோ இன மாற்றமோ தேவைப்படவில்லை, தேவையில்லை. மனமாற்றம் ஒன்றுதான் தேவை. தான் செய்கிறது தவறு என்று உணர்ந்து நன்மைகளை செய்ய தொடர்கிற வாழ்க்கை தான் தேவை. ஆக எவர் ஒருவர் இந்த பூலோகத்திலே தான் செய்கிற தவறுகளை உணர்கின்றாரோ, அப்போதுதான் அவங்க வாழ்க்கையில் கடவுளுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றோம், அவங்க தான் கடவுள் முன்னிலையிலே தாழ்ந்தவர்கள் என்பது பொருள்படும். ஆக தன்னை தாழ்த்தாத எவரும் என்றால் பொருள் என்ன? தலை வணங்குவது கிடையாது, இறைவாக்குக்கு ஏற்றவாறு தன் வாழ்க்கையை மாற்றி வாழ்வது. ஆக இன்றைய வாசகம் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்று பார்க்கும்போது, நாம் ஏழைகளாய் இருப்போம். ஏழைகள் என்றால் என்ன? ஆண்டவர் முன் தன் தவறுகளை உணர்ந்து செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறவர்கள், அவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். மாறாக தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை அவர் கேட்பார். அதாவது பாருங்க, தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டு அப்படின்னா என்ன? தவறு செய்தவர்கள் தன் தவறுகளை உணர்ந்து மன்றாடும் போது அவர் நிச்சயம் கேட்கிறவராக இருக்கின்றார். மீண்டும் நற்செய்திலே பார்க்கும்போது, அங்கு ஒருவன் ஆலயத்தின் பின்புறத்திலே, ஆண்டவரே நான் தவறு செய்தேன் என்று சொன்னான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. எல்லாம் அறிந்தவனோ முன்னே வந்து நின்றான். பீடத்துக்கு முன்பாக தன்னுடைய பெருமைகளை மட்டுமே பேசினான். இதுதான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன? ஏழையின் செபம் ஆண்டவர் கேட்கின்றார். ஆக அவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், ஏனெனில் அவர்களின் வேண்டுதல் அவரிடத்திலே வந்து முறையிடும் என்று ஆண்டவர் 14வது வாக்கியத்திலே உரைக்கின்றார். என் நண்பரே மக்களே, இன்றைக்கு நாம் எவ்வாறு வாழ்கின்றோம்? ஆண்டவர் விருப்பத்துக்கு மாறாக வாழ்கின்றோமா, அல்லது ஆண்டவரை எதிர்த்து செய்கிற செயல்பாடுகளிலே வாழ்கின்றோமா? இதான் இன்றைக்கு சீராக் 35:16 வாசிக்கும் போது இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். என்னுடைய விருப்பம் அல்ல, உன்னுடைய விருப்பம் அல்ல, இறைவனுக்கு விருப்பம் என்ன அதை செய்வது. நீ நான் விரும்புகிறது போல அல்ல, கடவுள் என்ன விரும்புகின்றார். நான் செய்கிறது கடவுளுக்கு பிடிக்குமா? நான் பேசுவது கடவுளுக்கு பிடிக்குமா? என்னை மீட்டேன் ஆண்டவர் இயேசுவுக்கு பிடிக்குமா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டுமே செய்வேன் என்று எவர் ஒருவர் தீர்மானம் செய்வார்களோ அவங்க ஜெபம் கேட்கப்படும் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். என் நண்பரே மக்களே, இன்றைக்கு நாம் எவ்வாறு? நீ நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்பாரா? நம்முள்ளத்தில் ஒரு கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். ஏனென்றால் மனம் மிக அவசியம். மனமாற்றம் இல்லாமல் செய்கிற எந்த வேண்டுதலும் ஆண்டவர் கேட்க இயலாது. ஆக அந்த மனமாற்றத்தின் அடையாளம் என்ன? நம்ம வாழ்க்கையில் தாழ்ந்தவர்களாய் வாழ்வது. எவ்வளவுதான் நம்மிடத்தில் இருந்தாலும் அவைகளுக்கு அடிமை இல்லாமல் ஏற்றவாறு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆக இந்த நேரத்தில் நம்மை நாமே சமர்ப்பணிப்போம், நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பணிப்போம், ஆண்டவருக்கு ஏற்றவாறு வாழ நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆகவே இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் எல்லாருமாய் கூட சற்று நம்மை ஆலோசனை செய்வோம். நான் ஆண்டவருக்கு விருப்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்து பிரியமாக இருக்கிறது போல நடித்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தனை செய்வோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம்மை மாற்றம் பெறுகின்றன. நம்முடைய ஜெப வாழ்வை மாற்ற வேண்டும். அது இறைவாக்குக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். ஆகவே இறுதியாக சீராக்கில் சொன்னது போல, கடவுளுக்கு ஏற்றவாறு அவர் நினைக்கிறதை எவன் செய்வானோ அவனோடு கடவுள் இருப்பார். ஆக இன்றைக்கு நாம் நினைக்கிறத செய்வதை விட கடவுள் என்ன நினைப்பார் என்று நினைத்து அவரிடம் கேட்டு செய்வது அவர் நம் அருகில் இருப்பதற்கு பொருள்படும். மன்றாடுவோமாக.
எல்லார கரங்களை உயர்த்தி நம்மை நாமே சமர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இந்த வாக்குகளுக்கு ஏற்றவாறு எங்களை சமர்ப்பணிக்கின்றோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாக்கை தியானிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. பவுலடிகளார் உரைத்தது போல, இதோ நான் நற்செய்தி அறிவித்ததினால் இயேசு என் பக்கம் உள்ளார். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வாக்குக்கு ஏற்றவாறு வாழ்கின்ற எண்ணத்தினால் எங்கள் அனைவரையும் நிரப்பீராக. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மரித்தாலும் இயேசுவுக்கே என்று உம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி உமக்கு முன் நிற்கின்ற பிள்ளைகளாய் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக மன்றாடுகிறோம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான் என்று சொன்னீரே. இதோ உமக்கு முன்பாக எங்கள் தவறுகளை நினைத்து எங்களை தாழ்த்தி மன்றாடுகிற ஒரு மன்றாட்டின் எண்ணத்தை இன்னைக்கு புலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மையின் குணத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. புலகத்தில் வாழும் போது அனைவரையும் நேசித்து அனைவரையும் ஒற்றுமையாக நினைக்கின்ற எண்ணத்தை நீர் வழங்குவீராக. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கையை தாரும். இதோ இந்த உலகத்தில மொழிக்காகவோ, இனத்துக்காகவோ, ஜாதிக்காகவோ வாழ்க்கையை நடத்தாமல் உம்முடைய வார்த்தை, கடவுளின் வார்த்தை என்று சொல்லி அனைவரையும் ஒற்றுமையிலே நடத்துகின்ற குணத்தினால் எங்க அனைவரையும் நீர் மாற்றுமாறுமை நோக்கி மன்றாடுகிறோம். எங்களுடைய தவறுகளை உணர்ந்து உம்மை நோக்கி மன்றாடுகின்ற அந்த மன்றாட்டினால் எங்க அனைவரையும் நீர் நிரப்பீராக. ஆசீர்வதி மாண்டவரே, பெருமைக்காக வாழாமல், புகழுக்காக வாழாமல், உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அமைதியான வாழ்க்கை வாழ அனைவருக்கும் நீர் அருள் தருவீராக. நீரே எங்களை மாற்றி அமைத்தரணும். உமக்காக நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிடாக. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தம் இந்த யூடியூப் வழியாக எந்த வீடுகளில் கேட்கப்படுகிறதோ அந்த வீடுகள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள், சாபங்கள், பசாசுகள் இயேசுவின் பெயரால் விலகுவதாக. எல்லா வீடுகளும் ஜெப வீடு என்று அழைக்கும்படி அந்த வீட்டுள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் கூடி செபிக்கின்ற ஒரு ஜெப ஆவியின் நீர் ஊற்றுவீராக. ஊற்றுமாண்டவர், தற்பொலையின் ஆவிகள் விலகட்டுமாண்டவர், சுயநலத்தின் ஆவிகள் விலகட்டாண்டவர், போட்டா போட்டி ஆவிகள் விலகட்டுமாண்டவர், மதிப்பற்ற வாக்குகள் விலகட்டுமாண்டவர், அமைதியும் ஒற்றுமையும் உள்ள குடும்பங்களை உருவாக்கும்படிக்காக செபிக்கின்றார். இந்த சத்தம் எந்த வீட்டில் கேட்கிறதோ அந்த வீட்டில ஒரு வல்லமை இறங்கி வரட்டாண்டவர். பிடித்த தரித்திரம், சாபம், கொள்ளை நோய் இயேசுவின் பெயரால் எல்லாரும் விட்டு விலகுவதாக. குணமாக்கும் ஆண்டவரே, நலமாக்கும் ஆண்டவரே, அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் பெயரால் மன்றாடி மதாரளையும் ஆசிரியையும் வாழ்கின்ற அனைவருக்குமே, கேட்கின்ற அனைவருக்குமே பெற்றுக் கொடுக்கின்றோம் எங்க நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.